தொழில் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிற பிஸ்னஸ் அம்பலா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் ஆண்ட்ராய்ட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன். ஸோ ஒரு பிஸ்னஸை வந்து உங்களோட டே டு டே லைஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், அதுவும் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் மூலியமாக என்னென்ன ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த டாப் ஃபைவ் பிஸ்னஸ் சீரீஸில் வர எல்லா ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எவர் நோட். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு நோட் பேடாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். ஸோ நிறையா ஃபெசிலிட்டிஸ், ஒரு நார்மல் நோட் பேடாக மாதிரி இல்லாமல் ஸோ இதில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஒரு நீங்கள் வந்து மறக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் நிறையா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நீங்கள் ஒரு பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை வந்து டைமும் டேட்டும் செட் பண்ணி ரிமைண்டராக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆடியோ ஃபைலாக வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோ, ஒரு ஃபோட்டோவோ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அதோட டீட்டெயில்ஸ் போட்டு அண்ட் ஹேண்ட் ரிட்டனாகவும் நீங்கள் இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் இப்போ ஒரு ஃபோன் நம்பர்ஸ் அந்த மாதிரி விஷயத்தையும் இதில் அப்டேட் பண்ணி வச்சு சேவ் பண்ணிக்கலாம். கீழே லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, கேம் ஸ்கேனர். ஸோ இந்த கேம் ஸ்கேனர் எதுக்கு யூஸாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர்லேயோ ஒரு ப்ரிண்டட் ஃபைலில் இருக்க ஒரு ஃபார்மேட்டில் இருக்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றணும், ஒரு வேர்டாக மாற்றணும், ஆர்எல்ஸ் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்க, ஸோ பேப்பர் ஒர்க்கில் நிறையா ஒர்க் பண்ணுறவங்க, போய் அந்த அது ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிக்சர் எடுக்கும். ஸோ இந்த பிக்சரை வந்து நீங்கள் எது வரைக்கும் எந்த இதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ராப் பண்ண விஷயத்தை வந்து இமேஜ் க்ராப் ஆகி பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம், வேறஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம், இமேஜாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன ஒரு யூஸ்ஃபுல்னால், நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து டைப் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக டைப் பண்ணிங்கன்னா அதில் எடிட் பண்ணணும்னாலும் எது எது வேணுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து டைரெக்டாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, டெஸ். இது வந்து கூகுளுடைய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு பேமெண்ட் போர்ட்டல், இது மூலிமா நீங்கள் மணி ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு ஈஸியான வேல நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் ட்ரான்சாக்ஷனை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கான்டாக்ட்ஸ் இந்த ஆப்பில் மூலிமா நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் சிங்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்கள் கான்டாக்ட்ஸில் யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக ஒரு ஷேரிட்டில் அமௌண்ட் அனுப்புகிற மாதிரியோ, ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரியோ அந்த மாதிரி அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் ஆட் பண்ணி டைரெக்டாக அவங்களுக்கு அனுப்பலாம், ஆர் எல்ஸ் இந்த அப்ளிகேஷனில் இல்லாதவங்களுக்கும் அக்கௌண்ட் நம்பர் இது பண்ணி அமௌண்ட் அனுப்பலாம். அண்ட் இன்னும் நிறையா ஃபீச்சர் என்ன, ஒருத்தர் இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ அமௌண்ட் தர வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒரு 2500 அவங்களுக்கு டைரெக்டாக பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பாஸ்கோட் மாதிரி செட் பண்ணி அவங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா எக்ஸாக்டாக 2500 மட்டும்தான் அவங்களால அனுப்ப முடியும். அதோட கம்மியாகவும் அனுப்ப முடியாது, எச்சாகவும் அனுப்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டாப் ஃபைவ் பிஸ்னஸ் ஆப் சீரியஸில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மணி கண்ட்ரோல். ஸோ இந்த ஆப் வந்து moneycontrol.com மூலிமா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் மெயினாக வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, கமாடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இதில் வந்து என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் ஷேர் மார்க்கெட்ஸோட உங்களுக்கு நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த கம்பெனி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனி ஷேர்ஸை தனியாகவும் பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஸோ பாஸ்ட் 52 வீக்ஸோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த ஆப் மூலிமா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து பர்டிகுலர் கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா, ஸோ அதோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது இந்த மாதிரி ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது, எந்த டைமில் எப்படி ஏறி இருக்குது அப்படிங்கிறது ஃப்ளோ சார்ட் மூலியமாகவே எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம்.
அண்ட் இது வந்து இது இதன் மூலிமா இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்காரு, அதை வந்து எவ்வளோக்கு வாங்கினாரு அப்படிங்கிறதையும் இதில் இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ உங்கள் நெட் வர்த் என்ன, உங்கள் ஷேர்ஸ் வந்து இப்போ சென்செக்ஸ் ஏறிச்சுன்னா உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே ரேட் ஏறி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ, உங்களுக்கு சென்செக்ஸ் குறைஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய லாஸ் எவ்வளோ, எல்லாமே கால்குலேட் பண்ணி அக்யூரேட்டாக வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் நிறையா இருக்குது. அண்டு ஒவ்வொரு கம்பெனியோட ஷேர்ஸோட ரேட்டும் வந்து இதாக இருந்ததுன்னா ஷேரோட ரேட் ஏறி இருந்ததுன்னா க்ரீன் கலர்லையும், ஷேரோட ரேட் கம்மியாக இருந்தது அப்படின்னா ரெட் கலர்லையும் காமிக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல அப்ளிகேஷன் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. கண்டிப்பாக கீழே லிங்க் செக் பண்ணி பாருங்கள், கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டாப் 5 பிஸ்னஸ் ஆப் சீரியஸில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் MoneyFi. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கேல்குலேட்டர் அப்ளிகேஷன். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து டெய்லி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, ஸோ எந்த இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மளிகை இதை வாங்கின சாமானம் வாங்கினதாக இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு ஒரு பர்பஸ் வாங்கினதாக இருக்கும், எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹவுஸ் வந்து நீங்கள் ஒரு ஒரு மந்த் எண்ட்லேயோ ஒரு டே எண்ட்லேயோ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, உங்கள் டோட்டல் சேலரி வந்து இப்போது 15,000னா அதில் வந்து இதுக்கு 500 கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்ஸையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ட்ராவலில் நீங்கள் ஒரு ட்ரிப் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, உங்கள் பெட்ரோல் அலவன்ஸ் எவ்வளோ ஆச்சு, ஒரு லேபருக்கு எவ்வளோ சேலரி கொடுத்தீங்க, ஒரு பிஸ்னஸ் நீட்ஸுக்காக எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்பில் இது பண்ணி வச்சுக்கலாம். ஆன் த ஹோல் இது வந்து ஆப்போடைய ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டேக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு பார்த்துக்கலாம், வீக்லி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம், மந்த்லி இயர்லி என்ன எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக இந்த டேட்டில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது வந்து மெயினாக கொஞ்சம் நிறையா இடத்துக்கு போகிறவங்க, நிறையா மறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆன் த ஹோல் டே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெளியே போயிட்டு செலவு பண்ணுறது வந்து கண்டிப்பாக கணக்கு வைக்க முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் மூலிமா பண்ணுறப்போ இதை ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணி அமௌண்ட்டை டாக்ஸி செலவு அப்படிங்கிற மாதிரி போட்டு இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மந்த்லி இதிலேருந்து பேலன்ஸ்லேருந்து வந்து இதாகிக்கிட்டே வரும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பென்ஸை சார்ட் மூலியமாகவும் பார்த்துக்கலாம், அண்ட் என்னென்ன இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மூலியமாகவும் பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். பட் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறையா பண்ணுறோம், ஒரு நாள் எண்டில் உட்காந்து பார்க்கும்போது எது நிறையா கொஞ்சம் அமௌண்ட் இடிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து அப்போதைக்கப்போ பண்ணுற செலவை வந்து நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் கால்குலேட்டர் வந்து இது எல்லாம் இருக்கிறத விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இது ட்ரை பண்ணேன். ஸோ இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மந்தோடைய டாப் 5 பிஸ்னஸ் அப்ளிகேஷனோடைய சீரீஸை வந்து ஃபஸ்ட் வீடியோ இதுதான், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி டாப் 5 பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனோட சீரீஸை வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ அது ஒன் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த வீடியோ சீரீஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக இந்த நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமாக வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.